हाय फ्रेंड्स, वेलकम बैक टू ए टू जेड टिप्स वर्ल्ड। इन्नैक्कु नम्मलोड रेसिपी तयिर वडै। ओके, இன்னைக்கு நம்ம வடைக்கு மெயின் இன்கிரிடியன்ட் உளுந்து. இது வந்து நான் ஒன்றார் முன்னாடியே ஊற வச்சிட்டேன். நான் இன்றைக்கி 100 கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். நல்லா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடலாம், ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வடை பிடிக்கவும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போடும்போது எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம உளுந்தை வந்து கிரைண்டரில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை ஆட் பண்ணுங்கள். நல்லா கிரைண்ட் ஆகும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன். அந்த மாதிரி அரை டம்ளருக்கும் கம்மியான அளவு தண்ணியை ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், இது அரை டம்ளருக்கும் கம்மியான அளவு தண்ணி இருந்தாலே போதும். இது ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டோம். நல்லா அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, ஏன்னா தண்ணி இல்லாதனால அங்கங்கே மாட்டிட்டு நின்றுட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி வடைக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதுமான அளவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் வடைக்கு அந்த சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் கோகோனட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, ஏன்னா டேஸ்ட்டே மாறிடும். நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. நான் இப்போ மாவுலாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகு 1 ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடையை போட்டு போட்டு எடுத்துடலாம். நம்ம வடை ரெடியானோடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வடையை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹாட் வாட்டரை டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரை இது மேலே ஊற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம தயிர் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.